ஹரே கிருஷ்ணா. ஸோ எனக்கு ஸ்ரீமத் பாகவதம் ரெண்டாவது ஸ்கந்தம் நாலாவது அத்தியாயம் திருப்பி சொல்லுங்க. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய, ஓம் நமோ பகவதே வாசுதேவாய, ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. நாராயணம் நமஸ்கிருத்ய நரம் சைவம் நரோத்தமம் தேவிம் சரஸ்வதிம் வியாசம் ததோ ஜயமுதிரயேத். நஷ்டப்ராயேஷு அபத்ரேஷு நித்யம் பாகவத சேவயா பகவதி உத்தம ஸ்லோகே பக்தி பவதி நைஷ்டிகி. ஸோ ரெண்டாவது ஸ்கந்தம் நாலாவது அத்தியாயம் முதல் ஸ்லோகம். சூத உவாச வையாசகேரிதி வச்சஸ் தத்வநிச்சயமாத்மனா உபதார்யா மதிம் கிருஷ்ணே ஔத்தரேயஸ் சதிம் வ்யதாத். மொழிபெயர்ப்பும் பொல்லுரையும் வழங்கிய தெய்வத்திரு ஆச்சாரியர் அபயசனருவிந்த பக்தி வேதாந்த சுவாமி சில பிரபுவாக்கு ஜெய். சூத உவாச்ச, சூத கோஸ்வாமி கூறினார், வையாசகே சுகதேவ கோஸ்வாமியின் இதி இவ்வாறாக வச சொற்பொழிவுகள் தத்துவ நிச்சயம் உண்மையை சரியென நிரூபிப்பது, ஆத்மன ஆத்மாவின் உபதாரிய உணர்ந்து மதிம் மன ஒருமை கிருஷ்ணே பகவான் ஸ்ரீகிருஷ்ணரிடம் ஔத்ரேய உத்தராவின் புதன்வன் சதீம் பரிசுத்தம் வியதாத் செலுத்தினார். மொழிபெயர்ப்பு சூத கோஸ்வாமி கூறினார், ஆத்மாவை பற்றிய அனைத்து உண்மைகளையும் சுகதேவ கோஸ்வாமி சொல்ல கேட்ட உத்தரையின் புதல்வரான பரிசுத்து மகாராஜன் தம் கவனத்தை நம்பிக்கையோடு பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் மீது பதிய செய்தார். பொருளுரை: சதீம் என்ற சொல் மிகவும் குறிப்பிடத்தக்கதாகும். இது உயிர் வாழும் மற்றும் பரிசுத்தம் என்னும் அர்த்தங்களை குறிப்பதாகும். மேலும் பரிசுத்து மகாராஜனின் விஷயத்தில் இவ்விரு கருத்துக்களும் முழுமையாக பொருந்துகின்றன. பகவத்கீதையில் அத்தியாயம் 15:5 கிருஷ்ணரின் தாமரை பாதங்களில் முற்றிலுமாக பதிக்க வேண்டும் என்பதே வேதங்களின் முழு நோக்கமாகும். அதிர்ஷ்டவசமாக பரிசுத்து மகாராஜன் அவரது தாயின் கருப்பையில் அஸ்வத்தாமனால் ஏவப்பட்ட பிரம்மாஸ்திர அணுகுண்டு தாக்குதலிலிருந்து அவர் காக்கப்பட்டார். அன்றிலிருந்து அவர் தன் மனதை பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் மீது பதிய செய்தார். அது அவரை பக்தி தொண்டில் பூர்ண நம்பிக்கை கொண்டவராக மாற்றியது. மேலும் பகவானை மட்டுமே அன்றி வேறொருவரையும் வழிபடக்கூடாது என்று ஸ்ரீ சுகதேவ கோஸ்வாமியிடமிருந்து அவர் கேள்விப்பட்ட பொழுது ஸ்ரீ கிருஷ்ணரிடம் அவருக்குள்ள இந்த இயற்கையான அன்பு பலப்படுத்தப்பட்டது. இவ்விஷயங்களை நாம் ஏற்கனவே விவாதித்து விட்டோம். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் ஒரு தூய பக்தர் ஆவதற்கு இரு விஷயங்கள் மிகவும் முக்கியமானவையாகும். ஒன்று, ஒரு பக்தரின் குடும்பத்தில் பிறப்பதற்குரிய சந்தர்ப்பத்தை பெற்றிருப்பது. மற்றது, ஓர் உண்மையான ஆன்மீக குருவின் ஆசீர்வாதங்களை பெற்றிருப்பது. பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் கருணையால் பரிசுத்து மகாராஜன் இரு வாய்ப்புகளையும் பெற்றிருந்தார். சிறந்த பக்தர்களான பாண்டவர்களின் குடும்பத்தில் அவர் பிறந்திருந்தார். பாண்டவர்களின் வம்சத்தை தொடரச் செய்யவும் அவர்களுக்கு விசேஷ அன்பை காட்டவுமே
பரீட்சித்து மகாராஜனை பகவான் காப்பாற்றினார். பகவானின் ஏற்பாட்டினால் பிற்காலத்தில் அவர் ஒரு பிராமண சிறுவனால் சபிக்கப்பட்டு சுகதேவ கோஸ்வாமியை போன்றதொரு ஆன்மீக குருவின் சகவாசத்தை அவரால் பெற முடிந்தது. ஆன்மீக குரு மற்றும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் ஆகியோரின் கருணையால் அதிர்ஷ்டமுள்ள ஒருவன் பக்தி தொண்டிற்குரிய வழியை அடைகிறான் என்று சைத்தன்ய சரதாமிரதத்தில் கூறப்பட்டுள்ளது. இது பரீட்சித்து மகாராஜனின் விஷயத்தில் முற்றிலும் பொருந்துவதாக இருந்தது. பக்தர்களின் குடும்பத்தில் பிறந்ததால் தானாகவே அவர் கிருஷ்ணருடன் தொடர்பு கொள்ள நேர்ந்தது. அவ்வாறு தொடர்பு கொண்டபின் அவர் எப்பொழுதும் பகவானை நினைவில் கொண்டிருந்தார். இதன் விளைவாக தன் உணர்வில் பூரண அறிவை கொண்டவரும் ஒருநிலை பெற்ற பக்தருமான சுகதேவ கோஸ்வாமியிடம் அவரை அறிமுகப்படுத்துவதன் வழியாக பக்தி தொண்டில் தொடர்ந்து அபிவிருத்தியை அடைவதற்குரிய சந்தர்ப்பத்தை பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் அரசனுக்கு வழங்கினார். உண்மையான ஆன்மீக குருவிடமிருந்து செவியுற்றதன் விளைவாக காலப்போக்கில் தூய்மையான தன் மனதை பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் மீது முழுமையாக பதிய செய்ய அவரால் முடிந்தது. ஓம் தத்சத். இரண்டாவது ஸ்லோகம். ஆத்மஜாய சுதாகாரா பசு திரவின பந்துஷு ராஜ்யே சாவிகலே நித்யம் விரூதாம் மமதாம் ஜஹோ. மொழிபெயர்ப்பு. பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரிடம் பரீட்சித்து மகாராஜனுக்கு இருந்த இதயபூர்வமான கவர்ச்சியின் விளைவாக அவரது சொந்த உடல், மனைவி, குழந்தைகள், அரண்மனை, குதிரைகளையும் யானைகளையும், பொக்கிஷம், நண்பர்கள், உறவினர்கள் மற்றும் அவரது எதிர்ப்பற்ற ராஜ்யம் ஆகியவற்றின் மீது அவருக்கு இருந்த ஆழமான பிரியத்தையும் அவரால் கைவிட முடிந்தது. பொருளுரை. முக்தி அடைதல் என்பது தேகாத்ம புத்தியில் இருந்து விடுபடுவதை குறிக்கும். தேகாத்ம புத்தி என்பது உடல் சம்பந்தமான பொருட்களில் வைத்துள்ள மாயையான பற்றை குறிப்பதுடன் உடலோடு சம்பந்தப்பட்டுள்ள மனைவி, குழந்தைகள், வேறு சிக்கல்கள் அனைத்தையும் கூட குறிப்பதாகும். உடல் சுகத்துக்காக ஒரு மனைவியை ஒருவன் தேர்ந்தெடுக்கிறான். அதன் பலன் குழந்தைகள், மனைவி மக்களுக்காக ஒரு வசிப்பிடம் தேவைப்படுகிறது. இதனால் வசிப்பிடமான வீடும் தேவையாக உள்ளது. குதிரை, யானை, மாடு மற்றும் நாய்களை போன்றவை எல்லாம் வீட்டு மிருகங்களாகும். இவற்றை குடும்பஸ்தன் ஒருவன் வைத்திருக்க வேண்டியுள்ளது. நவீன நாகரிகத்தில் குதிரைகளுக்கும் யானைகளுக்கும் பதிலாக அதிகமான இயந்திர சக்தியை கொண்ட மோட்டார் வண்டிகளும் வாகனங்களும் உருவாக்கப்பட்டுள்ளன. குடும்ப விவகாரங்கள் அனைத்தையும் பராமரிப்பதற்காக ஒருவன் வங்கியில் உள்ள சேமிப்பு தொகையை அதிகரிக்க வேண்டியுள்ளதுடன் பொக்கிஷத்தை குறித்து கவனமாகவும் இருக்க வேண்டியுள்ளது. பௌதீக ஆஸ்திகளின் மதிப்பை காட்டுவதற்காக நண்பர்களிடமும் உறவினரிடமும் நல்லுறவை பேணி காக்க வேண்டியுள்ளது. அத்துடன் சமூக அந்தஸ்தை காப்பாற்றுவதிலும் அதிக கவனம் உள்ளவனாக இருக்க வேண்டியுள்ளது. இதுவே பௌதீக நாகரீகம் என்று அழைக்கப்படுகிறது. பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரிடம் உள்ள பக்தி என்பது மேலே வரிசைப்படுத்தப்பட்டுள்ளது போல எல்லா ஜடப்பற்றுக்களையும் கைவிடுவது என்பதாகும். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் சௌகரியங்களும் வழங்கப்பட்டுள்ளன. மேலும் அரச பதவியை அனுபவதற்கு சச்சரவு இல்லாத ராஜ்யமும் அவருக்கு வழங்கப்பட்டது. ஆனால் பகவானின் அருளால் ஜடப்பற்றுடன் இருந்த எல்லா சம்பந்தங்களையும் அவரால் கைவிட முடிந்தது. அதுதான் தூய பக்தரின் நிலையாகும். பகவானின் பக்தன் என்ற முறையில் அவரது இராஜாங்க கடமைகளை பெருமானின் சார்பாகவே எப்பொழுதும் நிறைவேற்றி வந்தார். மேலும் பொறுப்புள்ள ஓர் அரசன் என்ற முறையில் கலியின் ஆதிக்கம் தனது ராஜ்யத்துள் புகாதவாறு எப்பொழுதும் கவனத்துடன் ஆண்டு வந்தார். பகவானின் பக்தன் தனது இல்லற வாழ்வுக்குரிய உபகரணங்களை தனக்கு சொந்தமானவை என்று ஒருபோதும் எண்ணுவது இல்லை. மாறாக பகவத் தொண்டிற்காக அனைத்தையும் அவன் அர்ப்பணித்து விடுகிறான். இவ்வாறாக ஒரு பக்தரின் கண்காணிப்பில் இருக்கும் ஜீவராசிகள் அந்த எஜமான பக்தரின் ஆட்சியால் இறை உணர்வை அடையக்கூடிய சந்தர்ப்பத்தை பெறுகின்றனர். குடும்ப வாழ்விலும் அதே சமயம் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரிடமும் பற்று கொள்வதென்பது சாத்தியம் அல்ல. ஒரு பற்று இருளடைந்த பாதை, மற்றதோ ஒளிமயமானது. எங்கு ஒளி இருக்கிறதோ அங்கு இருளுக்கு இடமில்லை, எங்கு இருள் இருக்கிறதோ அங்கு ஒளிக்கு இடமில்லை. ஆனால் திறமை வாய்ந்த பக்தன் ஒருவனால் அனைத்தையும் ஒளிமயமான வழிக்கு திருப்பிவிட முடியும். இதற்குரிய சிறந்த உதாரணமாக பாண்டவர்கள் உள்ளனர். யுதிஷ்டிர மகாராஜனும் அவரை போன்ற குடும்பஸ்தர்களும் பௌதீக சொத்து என்று அழைக்கப்படும் அனைத்தையும் பகவானுடைய தொண்டுடன் இணைத்து விடுவதன் மூலமாக அவற்றை ஒளியை நோக்கி திருப்பிவிடும் திறமை பெற்றவர்களாக இருந்தனர். ஆனால் அனைத்தையும் பகவானின் தொண்டிற்கு திருப்பிவிட இயலாதவர்கள் நிர்பந்த கிருஷ்ண சம்பந்தே. பகவானின் புகழை கேட்கவும் பாடவும் தகுதி பெறும் முன் எல்லா பௌதீக சம்பந்தங்களையும் கைவிட வேண்டும். அதாவது ஸ்ரீமத் பாகவதத்தை சுகதேவ கோஸ்வாமியை போன்ற தகுதியுள்ள ஒரு நபரிடமிருந்து பரீட்சித்து மகாராஜனைப் போல் ஒரு நாளாவது மன உறுதியுடன் செவி சாய்த்தவனால் ஜடப்பொருட்களை கைவிட முடியும். வருவாய்க்காக பாகவதம் சொல்பவர்களிடமிருந்து பாகவதத்தை 700 ஆண்டுகளுக்கு கேட்டுக்கொண்டே இருந்தாலும் அதனால் உபயோகம் இல்லை.
குடும்ப செலவுகளை ஈடுகட்டும் உபாயமாக ஸ்ரீமத் பாகவதத்தை உபயோகிப்பது என்பது பகவான் பாதங்களில் இழைக்கப்படும் மிகப்பெரிய நாம அபராத குற்றமாகும். சர்வ சுபக்ரியா சாமியம் அபி பிரமாதக. ஓம் தத்ஸ். சூதவாச்சா வையாசகிரிதி வச்சஸ்தத்வ நிஷ்சயமத்மனா உபதார்ய மதிம் கிருஷ்ணே உத்தரேய சதிம் வ்யதாத். ஓம் தத்ஸத். ஓம் அஜ்ஞானாதிமிரந்தஸ்ய ஜ்ஞானாஞ்சன ஷலாகயா சக்ஷுரிமிலிதம் யேன தஸ்மை ஸ்ரீ குருவே நம. ஸ்ரீ சைத்தன்ய மனோபிஷ்டம் ஸ்தாபிதம் யேன பூதலே ஸ்வயம் ரூபகதா மஹ்யம் ததாதி ஸ்வப்ரதாந்திகம். வந்தேஹம் ஸ்ரீகுரோ ஸ்ரீயுதபதகமலம் ஸ்ரீகுருன் வைஷ்ணவாம்ச ஸ்ரீரூபம் சாக்ரஜாதம் சஹகன ரகுநாதான்விதம் தம் சஜீவம் சாத்வைதம் சாவதூதம் பரிஜனசஹிதம் கிருஷ்ணசைதன்யதேவம் ஸ்ரீராதா கிருஷ்ணபாதாம் சஹகனலலிதா ஸ்ரீவிசாகாவிதாம்ச. ஹே கிருஷ்ண கருணா சிந்தோ தீனபந்தோ ஜகத்பதே கௌபேஷா கோபிகா கந்த ரத கந்த நமஸ்துதே தப்த காஞ்சன கௌராங்கே ராதே பிருந்தாவனேஸ்வரி விருஷபானுசுதே தேவி பிரணமாமி ஹரிப்ரியம். வாஞ்சா கல்பதருபிஷ்ச கிருபா சிந்துபேவ ச பதிதானாம் பாவனேப்யோ வைஷ்ணவேப்யோ நமோ நமஹ. ஸ்ரீகிருஷ்ண சைதன்ய பிரபு நித்யானந்த ஸ்ரீ அத்வைத கதாதர ஸ்ரீவாஸாதி கௌர பக்தவிருந்த. ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே. ஹரே கிருஷ்ணா. சோ இந்த அத்தியாயம் பேர் தமிழ் என்ன? சிருஷ்டிக்கு முறை. ஓகே. சோ உங்க எல்லாருக்கும் தெரியும், பரீட்சித் மகாராஜுக்கு வந்து சாபம் வருது, ஏழாவது நாள் மரணம். ஸோ இந்த பொருளில் பிரபுபாத் எழுதுகிறார், பரீட்சித் மகாராஜோட பார்த்தீங்கன்னா அவர் சுக்தேவ் கோஸ்வாமி சந்திக்கிறார், கேள்வியெல்லாம் கேட்குறார். ஸோ பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பார்க்குற இந்த சிருஷ்டிக்கும் முறை இந்த அத்தியாயம் பேர். ஸோ அப்போ ஒரு இடத்துல பிரபுபாத் கூட எழுதுகிறார், ஏழாவது நாள் மரணம். அப்போ இந்த ஏழு நாளில் வந்து அவர் நேரடியாக கிருஷ்ணர் பற்றி கேட்டுக்கலாம், நேரடியாக கிருஷ்ண கதா சொல்லுங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா சிருஷ்டி பற்றி இங்கே கேட்குறார். இந்த அத்தியாயத்தில் சிருஷ்டி பற்றி கேள்வியெல்லாம் வருது. இப்போ பரீட்சித் மகாராஜ் வந்து அந்த கேள்வி அப்படி தான் கேட்குறார், சிருஷ்டிக்கு முறையெல்லாம் கேட்குறார். சரி, சுக்தேவ கோஸ்வாமி வந்து ஏழு நாளில் ஏழாவது நாள் இறக்க போகிற, இதெல்லாம் ஏன் கேட்குறேன்னு அவரும் கேட்கல. சுக்தேவ் கோஸ்வாமி வந்து இந்த கேள்வி ஏன் கேட்குற, கிருஷ்ணர் பற்றி கேட்க வேண்டியதானே அப்படின்னு சுக்தேவ் கோஸ்வாமி பரீட்சித் மகாராஜ் பார்த்து கேள்வி கேட்கல. அப்போ இது என்ன பொருள்னா, ஒரு சீனியர் டிபோட்டிஸ் ரொம்ப அழகாக சில கிளாஸில் சொல்கிறாங்க, ரசராஜ் பிரபு நிறைய பேர் நான் கேட்டிருக்கேன், இந்த சிருஷ்டிக்கும் முறை அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஆக்சுவலி இந்த உலகம் எப்படி சிருஷ்டி பண்ணார் அதுக்கும் கிருஷ்ணரோட கதைக்கும் வித்தியாசம் கிடையாது, ரெண்டும் ஒன்று தான். அது கிருஷ்ண கத்தானா ரொம்ப ஸ்வீட்டாக இருக்குங்க, இது அப்படி இல்லைங்க அப்படி சொன்னால் அது அபராதம் தான், ரெண்டுமே ஒன்று தான். என்ன காரணம் அப்படின்னா, இந்த சிருஷ்டி நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்குமான்னு சில பேர் கேள்வியெல்லாம் கேட்பாங்க. கிருஷ்ண கதா நல்லா இருக்கும், சிருஷ்டி நான் தெரிஞ்சு என்ன பண்ண போகிறேன்? நோ, இது கண்டிப்பாக தெரிஞ்சு ஆகணும். இந்த சிருஷ்டிக்கு முறை தெரியலனா நம்மனால் இந்த உலகத்தை விட முடியாது, விட முடியாது நம்மளால். நீங்கள் அடுத்த ஸ்லோகத்தில் அவர் படித்தார், அந்த டிரான்ஸ்லேஷனில் மொழிபெயர்ப்பில் பரீட்சித் மகாராஜ் வந்து
அவரோட உடல், மனைவி, குழந்தைங்க, அவரோட அரண்மனை எல்லாத்தையும் விட முடிஞ்சது அவரால். ஏன் விட முடிஞ்சதுன்னா அதெல்லாம் நல்லா புரிஞ்சுக்கிட்டார். உடல்னா என்ன, மனைவி யாரு, குழந்தைங்க யாரு, நான் ஒரு பெரிய வீட்டில் இருக்கலாம், பெரிய மாளிகை, இந்த மாளிகை ஆக்சுவலாக என்ன, இந்த உலகம் என்ன, தெரிஞ்சால் தான் அது விட முடியும். தெரியலாம் விட முடியாது, யாராலையும் விட முடியாது, அவ்வளோ ஈஸியெல்லாம் கிடையாது. சில பேர் சொல்லுவாங்க டிட்டாச்மெண்ட் அப்படின்னா அந்த பற்றற்ற நிலை, அது அவ்வளோலாம் ஈஸியெல்லாம் கிடையாது, நம்ம நினைக்கிற அளவுக்கு ஈஸியெல்லாம் கிடையாது. இப்போ பரீட்சித் மகாராஜ் வந்து ஜஸ்ட் ஒய்ஃப் குழந்தைங்கள டக் டக் டக்குன்னு விடுறார், நானும் பண்ணுறேன்னு நம்ம பண்ணக்கூடாது, அப்படின்னு நம்மளாம் பண்ண முடியாது, ஆனால் பண்ணணும், செஞ்சு தான் ஆகணும், ஆனால் கேட்டோன்னு அப்படி விடக்கூடாது, புரியணும், புரியாமல் விடக்கூடாது. ஈவன் அர்ஜுனா கூட கிருஷ்ணர் பார்த்து என்ன சொன்னார்னா, நான் காட்டுக்கு போகிறேன், சண்டை போடலன்னார், கிருஷ்ணர் ஒத்துக்கல. இங்கே பரீட்சித் எல்லாம் விடுறாரு, ஒத்துக்கிறாங்க, ஆனால் அர்ஜுனா விடுறான்னு ஒத்துக்கல, நோ விடக்கூடாதுங்கிறார், சண்டை போடணுங்கிறார். அப்படின்னா என்னன்னா மனநிலை வெரி இம்பார்ட்டன்ட். பரீட்சித் மகாராஜ் மாதிரி மனநிலை வந்தால் தான் அந்த விடுறதெல்லாம் பண்ணணும். ஹஸ்பண்ட் பிரச்சனையா இருக்குங்க, ஒய்ஃப் பிரச்சனையா இருங்க, படித்தேன் விட்டுட்டேன், நோ அப்படியெல்லாம் விடக்கூடாது, அது வந்து சாஸ்திரம் ஒத்துக்காது. அப்போ இந்த சிருஷ்டிங்கிறது நம்ம உள்ளே போய் படிக்கும் பொழுது பரீட்சித் கேட்குறாரு, உங்களோட சக்தியெல்லாம் பற்றி நான் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறாரு. பகவானுக்கு பலவிதமான சக்திகள் இருக்குது, அதை கிளாஸிஃபை பண்ணி கடைசியில் மூணாக பிரிப்பாங்க, அந்தரங்க சக்தி, பகிரங்க சக்தி, தத்தஷ்ட சக்தி. இப்போ இதெல்லாம் வந்து பகிரங்க சக்தின்னு சொல்லுவாங்க, இப்போ நம்ம வாழ்கிற உலகம் இதெல்லாம் அப்படின்னா தமிழ் என்ன, எக்ஸ்டர்னல் எனர்ஜிக்கு ஜட உலகம், ஸோ புற சக்தி, பல சக்தி இருக்கு. இந்த உலகம் கூட அவரோட சக்தி தான், ஆனால் இந்த சக்தி நல்லா புரிஞ்சுக்கிட்டா தான் இது எனக்கு வேண்டாண்டா சாமி நம்ம சொல்லுவோம், நம்ம சொல்ல மாட்டோம், இது நமக்கு வேண்டாம் ஆகாது, இது நமக்கு ஆகாதுன்னு அப்போ தான் புரியும். இல்லைன்னு என்ன ஆகும்னா, ஏன்னா இதுவும் பகவானோட சக்தினால இது நம்மளை அட்ராக்ட் பண்ணிடும், புரியுது இல்லையா? ஏன்னா பகவான் ரொம்ப அழகு, அவர்லேருந்து வரக்கூடிய எல்லா பொருள் அழகாக தான் இருக்கும். கிருஷ்ணா ரொம்ப அழகு, அவர் பல சக்தி இருக்குது, எல்லா சக்தியும் அழகாக தான் இருக்கும், ஒன்று கம்மி ஒன்று ஜாஸ்தி அப்படிலாம் கிடையாது. இந்த உலகம் கிருஷ்ணரோட சக்தி, ஒன் சென்ஸ் பகவான் சொல்லலாம், ரொம்ப அழகாக தான் இருக்கும். ஆனால் கிருஷ்ணர் அவரே சொல்கிறார், விட்டுடுங்கிறார், ரொம்ப அழகாகத்தான் இருக்கு, அவன் விட்டுடு வேண்டாம். எப்படி பக்தி சித்தாந்த சரஸ்வதி தாக்கூர் சொல்கிறார் இல்லையா, இந்த உலகம் வந்து டாய்லெட் மாதிரி, சில பேர் வீட்டில் டாய்லெட் ரொம்ப அழகாக இருக்கும், நீங்கள் ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் போய் பார்த்தீங்கன்னா டாய்லெட் ரொம்ப அழகாக இருக்கும், அதுக்காக அங்கேயே உட்காந்துக்க முடியாது, நல்லா இருக்குங்க இங்கே ஒரு ரெண்டு நாள் உட்காந்துருக்கேன்னா வியாதி வரும், போனோமா வேலை முடிஞ்சுதா வெளியே வந்துடணும். ஸோ இந்த உலகம் அழகாக தான் இருக்கும், ஏன்னா பகவான் சிருஷ்டிக்கிறார். அப்போ அதே கிருஷ்ணர் சொல்கிறார், இது நல்லா புரிஞ்சுக்கோ, புரிஞ்சுக்கிட்டா தான் விட முடியும், எல்லாம் முடியாது, இம்பாசிபிள். ஸோ இந்த அத்தியாயம் பூரா பார்த்தோம்னா அது மாதிரி வருது. இந்த பொருளுரையில் பார்க்கும் பொழுது இந்த சத்தியம் அங்கிற வார்த்தை ரொம்ப பியூட்டிஃபுல்லாக பிரபுபாத் எழுதியிருக்கார். சத்தியம்னா பியூர், சுத்தமாக இருக்கிறது, அந்த மொழிபெயர்ப்பிலே வருது. பரீட்சித் மகாராஜ் கிருஷ்ண கதா கேட்கறதுனால தான் அந்த பியூரா பகவானே நினைக்க முடிஞ்சது. சொல்லப்போனா தவத்தர் பானுசுவாமி மகாராஜ் அவர் பல தடவை சொல்லுவார், பாகவதம் என்ன சொல்ல வருது கடைசினா, பகவான் கிருஷ்ணன் நினைச்சுக்கிட்டே இருக்கணுமாமா, அவர்கிட்ட மட்டும் பக்தி பண்ணா போதும், ஆக்சுவலி தான் பாகவதம் சொல்லுது, ஃபைனல் அதுதான். பாகவதம் படித்த ரிசல்ட் என்னன்னா, பகவான் கிருஷ்ணர்கிட்ட பக்தி பண்ணணும், அவர்கிட்ட சரணாகதி பண்ணணும், இதுதான். ஸோ இங்கே பரீட்சித் பார்த்தீங்கன்னா அவர் கேட்டதுனால நல்லா அப்படியே கான்சன்ட்ரேட் பண்ணுறார். பிரபுபாத் நிறைய இடத்துல எழுதுவார்,
மெடிடேட்டிங் ஆன் லோட்டஸ் ஃபீட் ஆஃப் கிருஷ்ணா அப்படிம்பார். பகவான் கிருஷ்ணோட அந்த தாமரை பாதங்கள் மேலே தியானம் பண்ணுறது இப்போ நிறைய இடத்துல எழுதுவார், அது ரொம்ப முக்கியம். அது பண்ணலன்னு வைங்க, அப்போ நான் படித்தது வேஸ்ட் ஆகிடும். அஃப்கோர்ஸ் கேட்குறது நல்லது, சுக்ருதி இருக்குது, பட் இருந்தாலும் அந்த பகவான் மேலே தியானம் பண்ணலின்னு என்ன ஆகும்னா, நான் கண்டிப்பாக இன்னொரு விஷயத்த நான் தியானம் பண்ணி தான் ஆகணும். தியானம் பண்ணாமல் இந்த உலகத்தில் யாராலும் இருக்க முடியாது. ஏதோ ஒரு விஷயத்த தியானம் பண்ணுவோம், ஒன்றா கிருஷ்ணாவாக இருக்கணும் இல்லைன்னா மாயாவாக இருக்கணும், மூணாவது ஒன்று கிடையாது, மூணாவது ஒன்றும் கிடையாது. அப்போ பாகவதம் எதுக்கு படிக்கிறோம்னா, கிருஷ்ணாவை தியானம் பண்ணுறது தான். இல்லைன்னா நான் வந்து தேவையில்லாத விஷயத்த நான் தியானம் பண்ணுவேன். இன்னும் எனக்கு வசதி இல்லை, எனக்கு உலகத்தில் பேர் புகழ் இல்லை, இந்த மாதிரி விஷயம் தியானம் பண்ணுவாங்க. அது பிரச்சனை கொடுத்துரும், பிரச்சனை கொடுக்கும். ஸோ எங்கள் பிரபுப்பா அது ரொம்ப அழகாக எழுதுகிறார். அந்த இதில் பொருளில் எழுதுகிறார், பகவான் கிருஷ்ணரோட கருணையில் தான் பரீட்சித் மகாராஜுக்கு அந்த சாபமே வருதுங்கிறார். இது முதல் ஸ்கந்தத்தில் பார்த்தோம். பரீட்சித் மகாராஜ் பார்த்து சபிக்கிறாங்க, ஆனால் அது கிருஷ்ணரோட அனுகிரகம். அது பொதுவாக சபிக்கிறோம்னா அது மோசம்னு நினைப்போம், அஃப்கோர்ஸ் மோசம் தான், ஆனால் சில பேருக்கு மட்டும் அது அனுகிரகம் தான், எஸ்பெஷலி பக்தர்களுக்கு. இது ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, பகவத்கீதையில் கிருஷ்ணர் பேசுகிறார், மகாத்மானஸ்து மாம் பார்த்தா தெய்வீம் பிரகிருதி மாஸ்ரிதா. ரொம்ப முக்கியமான ஸ்லோகம். யாரெல்லாம் ஹரே கிருஷ்ணா சொல்கிறாங்களோ இது உண்மை, அவங்க வாழ்க்கையில் நல்லது தான் நடக்கும், கெடுதலும் நடக்காது. ஆனால் இதை பார்த்து தான் புரிஞ்சுக்கணும். என்னங்க இப்போ ஹரே கிருஷ்ணா சொல்கிறேன், என்னை யாருமே மதிக்க மாட்டேங்கிறாங்க. சம்டைம்ஸ் சில பேர் சொல்லலாம், பணமே வர மாட்டேங்குது. ஆக்சுவலி அது அனுகிரகம், எனக்கு கிருஷ்ணர் புரிய வைக்கிறார் இந்த உலகத்தை பற்றி. ஆக்சுவலி அதுதான் நடக்கிறது. என்னங்க ஹரே கிருஷ்ணா சொல்கிறேன், பொதுவாக நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, ஹரே கிருஷ்ணா சொன்னால் என்னோடய பௌதீக வாழ்க்கை நல்லா போகணும்னு நினைக்கிறாங்க. எல்லாரோட கேல்குலேஷன் அப்படி தான் இருக்குது, நான் ஹரே கிருஷ்ணா சொன்னால் பௌதீகம் எல்லாமே நல்லா இருக்கணும், நல்ல பணம் கொட்டணும், ஊரில் இருக்கணும்ல நான் மதிக்கணும், பிரச்சனையே வரக்கூடாது. ஏன்னா இது மாதிரி கேட்டு கேட்டு இதுதான் உண்மைன்னு நினைக்கிறாங்க. ஆனால் ரியாலிட்டி, ரியாலிட்டினா உண்மை, உண்மைங்கிறது வேற. பரீட்சித் மகாராஜ் கிடைத்த சாபம் ரொம்ப அழகாக கொடுக்குறாங்க, அது வரப்பிரசாதம்ங்கிறாங்க. அந்த சாபம்னால்தான் அவருக்கு நிறைய நல்லது நடக்குது, அது கிருஷ்ணராக பண்ணுறது. அப்போ ஒருத்தர் டெய்லி ஹரே கிருஷ்ணா சொல்கிறாங்க, மேபி நம்ம பரீட்சித் மகாராஜ் அளவுக்கு பக்தனாக இல்லாமல் இருக்கலாம், பட் ஈவன் தென் ஒருத்தர் ஹரிநாமா சொன்னாலே கிருஷ்ணர் சொல்கிற தெய்வீம் பிரகிருதி மாஸ்ரிதா, அவங்க நேரடியாக கிருஷ்ணா கண்ட்ரோலுக்கு போயிடுவாங்க. ஆக்சுவலி ஸ்பீக்கிங் தூய பக்தர் இல்லாமல் இருக்கலாம், இருந்தாலும் கிருஷ்ணா கண்ட்ரோலில் தான் இருப்பாங்க. அவங்களுக்கு பார்த்தா மேபி ஒரு கெடுதல் நடக்கிற மாதிரி இருக்கும், பட் கிருஷ்ணா ஆக்சுவலி அது பார்க்கறதுக்கு கெடுதல் மாதிரி இருந்தாலும் அது மூலமா சில சொல்லித்தர்றார், புரிஞ்சுக்கோ அப்படின்னு புரிஞ்சுக்கோங்கிறார். ஸோ அது வந்து சில பேரால் தான் புரிஞ்சுக்க முடியும். உதாரணத்துக்கு பரீட்சித் புரிஞ்சுக்கிட்டார், முதல் ஸ்கந்தத்தில் வருது அந்த சாபம் வந்தும்னு அவர் நினைக்கிறார், நல்லது நடந்துருச்சுன்னுக்கின்றார். ஏழாவதுன்னு நீ சாக போறேன்னு ஒருத்தர் சொல்கிறார், நல்லது நடக்குதுன்னு அவர் சொல்கிறார். இப்போதும் இந்த உலகத்தில் யாரும் இப்படி சொல்ல மாட்டாங்க, ஏழாவது நாள் மரணம்னா என்னங்க இப்படி சொல்லிட்டீங்க. பட் பரீட்சித் மகாராஜ் அது வேற டைமென்ஷனில் பார்க்குறார், வேற ஒரு டைமென்ஷன்னா பரிபூர்ணமா கோணம், கரெக்ட், தேங்க்ஸ், வேற கோணத்தில் பார்க்குறாரு. அப்போ அந்த வேற கோணத்தில் பார்க்கணும்னா அறிவு ரொம்ப தேவை. இவன் தவிர்த்து பானுசாமி மகாராஜ் ஒரு ஒரு கிளாஸ்லையும் சொல்லுவார், அறிவு ரொம்ப முக்கியம். இந்த பகவத்கீதா பாகவதம் படித்தா தான் நமக்கு அந்த அறிவு கிடைக்கும். அந்த அறிவிலையும் நம்மளால் சாண்டிங் கூட பண்ண முடியாது. நல்ல சாண்டிங் பண்ணுனாலும் அறிவு தேவை. இந்த அறிவு இல்லாமல் சாண்ட் பண்ண முடியாது. கொஞ்ச நாள் பண்ணலாம், நான் பார்த்துருக்கேன், இது படிக்கலின்னு வைங்க விட்டுருவாங்க, விட்டுருவாங்க, சாண்டிங் விட்டுருவாங்க, போக போக இல்லைன்னா ஒழுங்காக சாண்ட் பண்ண மாட்டாங்க, அப்படியே வச்சுருப்பாங்க, அது எங்கேயோ போயிட்டுருக்கும் மனசு.
சான் பண்ண முடியாது. இந்த பாகவதம் அறிவு இருந்தால் தான் சான் பண்ண முடியும். இந்த பாகவதம் அறிவு இருந்தால் தான் என் வாழ்க்கையில் உண்மையாக நல்லது நடக்குதா கெடுதல் நடக்குதான்னு புரியும். பரீட்சித்தாருங்க அவர் சொல்லிட்டார், எனக்கு நல்லது நடக்குது. எனக்கு அவருக்கு தெரியும், பரீட்சித்தை வந்து அவங்க அம்மா வயிற்றில் இருக்கும்போதே அவரை கொலை பண்ணுறதுக்கெல்லாம் நான் பிளான் பண்ணிட்டாங்க. அஸ்வத்தாமன் அப்போவே பிரம்மாஸ்திரம் விட்டோம், கிருஷ்ணர் வந்து காப்பாற்றிட்டார். ஸோ பரீட்சித் மகாராஜ் நினைக்கிறாராம், எங்கள் அம்மா வயிற்றில் இருக்கும்போது நீங்கள் தானே காப்பாற்றினீங்க, இப்போ உங்களால் தான் சாபமும் வருது. ஸோ நான் ஏற்றுக்கிறேன். அதுதான் கரெக்டான மனநிலை. என்ன அப்போ காப்பாற்றினீங்க, இப்போ என்னை விட்டுட்டீங்க அப்படி சொல்லல அவர். அப்போ தான் நீங்கள் தான் காப்பாற்றினீங்க, இப்போ இதே சாபம் உங்களால் வருது. ஸோ நான் அக்செப்ட் பண்ணுறேன். அதுதான் கரெக்ட். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்னொரு கான்வர்சேஷன், பூமாதேவிக்கும் மாடுக்கும் நடக்கக்கூடிய ஒரு கான்வர்சேஷன். ஸோ பரீட்சித்தும் பேசிகிட்டு இருப்பாங்க. பரீட்சித் மகாராஜ் வந்து அந்த மாடு இருக்கும் பார்த்து கேட்குறார், உனக்கு ஏன் இத்தனை கஷ்டம் வருது, உன்னை யார் கஷ்டப்படுத்துகிறாங்க, கேள்வி கேட்குறார். என்ன ராஜா, ஒரு ராஜானா அவங்க நாட்டில் யாருமே கஷ்டப்படாமல் பார்த்துக்கணுமாமா, ராஜாவோட கடமையாமா அது. ஈவன் ஆனிமல்ஸ், அந்த விலங்கு கூட வந்து ஏன்னா சந்தோஷமாக இருக்கணும், அது அவரோட கடமை. மாடு கஷ்டப்படுதுன்னு பார்த்தோன்னா கேட்குறார், உன்னை யார் கஷ்டப்படுத்துனாங்க சொல்லு. அப்போது ரிப்ளை பண்ணுது, ரொம்ப அற்புதமான ஒரு ரிப்ளை, நான் ஏன் கஷ்டப்படுறேன் காரணம் அது வந்து களி தான் கஷ்டப்படுத்துது, ஆனால் இவங்க களின்னு சொல்ல மாட்டாங்க. எனக்கு ஒரு கஷ்டம் வருதுன்னா பகவான் தெரியாமல் வராது இல்லை எனக்கு, இந்த உலகத்தில் எது நடக்குனாலும் கிருஷ்ணா சாங்ஷன் பண்ணணும். அது பகவத்கீதையில் ஸ்லோக்காகவே இருக்கு. எனக்கு ஒன்று நடக்குதுன்னா கிருஷ்ணா சாங்ஷன் பண்ணாமல் எனக்கு வராது, அப்படின்னா அது எனக்கு வந்து தான் ஆகணும், காரணம் நான் தான்பாங்க, காட்டி கொடுக்க மாட்டாங்க. பரீட்சித் கேட்டோன்னு அசந்துருவார், இந்த மாதிரி பதில் யாரும் சொல்ல மாட்டாங்க அப்படின்னா அந்த அண்டர்ஸ்டாண்டிங். அப்போ ஒருத்தர் பாகவதம் ஒழுங்காக தெரிஞ்சால் மட்டும்தான் அவங்கனால வந்து இந்த உலகத்தை நல்லா புரிஞ்சுக்கிட்டு சரியான முறையில் இது விடுவாங்க. லைக் இந்த உடலுக்கு சொந்தக்காரங்களாக இருக்கலாம், நம்ம உடலாகவும் இருக்கலாம், விட்டு தான் ஆகணும். இது இதெல்லாம் எனக்கு வேணும்னா கிருஷ்ணா கிடைக்க மாட்டார். பிரபுபாத் எழுதியிருக்கார் பாருங்க, ஐ திங்க் ரெண்டாவது ஸ்லோகத்தில் பொருளுரையில் ரெண்டாவது பேரா ஃபர்ஸ்ட் லைன் படிக்கிறீங்களா? ரெண்டாவது பேரா ஃபர்ஸ்ட் லைன், குடும்ப வாழ்விலும் அதே சமயம் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரிடமும் பற்றுக்கொள்வது என்பது சாத்தியம் அல்ல. சாத்தியம் அல்லங்கிற பிரபுபாத், சில பேருக்கு ஆசை எப்படி இருக்கும்னா நிறைய பணம் சம்பாதிக்கணும். சிஷி ராதாஷ்யாம் சுந்தர்கி பிரபாத்கி நிறைய பணம் சம்பாதிக்கணும், ஊரில் நம்மளை பெரிய ஆளுன்னு சொல்லணும், அப்படியே தர்ஜாவாக வாழணும், அதே சமயத்தில் பயங்கரமாக கிருஷ்ணர்கிட்ட பக்தி பண்ணணும், இது ஆகாது. எல்லாருக்கும் இந்த ஆசை இருக்கும். பிரபுபாதுரார் இது ரெண்டும் ஒட்டுக்க போகாதுங்கிறார், போகாது. பிரபுபாத் இன்னொரு இடத்துல எழுதுறார், தமிழ் என்ன, பெசிமிஸ்டிக் வியூ அப்படின்னா, பெசிமிஸ்டிக் வியூனா எதிர்மறையா, ஐ டோன்ட் நோ, அதாவது இந்த உலகத்தை சரியான முறையில் வெறுக்கணும், சரியான முறையில் வெறு அப்படின்னா உலகம் நல்லா புரிஞ்சா தான் இதை நம்ம வெறுக்க முடியும். வெறுக்குன்னு நான் முன்னாண்டு சொன்னபடி யார் என்னபடி சொல்ல கேட்க மாட்டேங்கிறாங்க, நான் வெறுத்துட்டேன் அப்படி கிடையாது. இது இந்த அத்தியாயத்தில் அந்த விஷயம் வரும். இந்த உலகம் சரியாக புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா தானாக மனதில் அப்படியே வெறுப்பாங்க, வேணும்னே ஒரு துவேஷத்தால் வெறுக்க மாட்டாங்க, சரியான முறையில் வெறுப்பாங்க. அது இந்த அந்த வியூ வந்து ஆகணும். அது வராமல் இன்னும் நம்ம இந்த உலகத்தொட்டு தப்பிக்க முடியாது. இங்கே சுற்றி இங்கே கஷ்டப்படுவோம். இந்த உலகம் சரியாக புரிஞ்சுக்கணும். ஜஸ்ட் லைக் இப்போ ஒரு மெக்கானிக் இருக்காருன்னு வைங்க, அவர் நல்ல அந்த மெக்கானிசம் தெரிஞ்சால் தான் அதை சரி பண்ண முடியும், இல்லைன்னா ஒன்றும் பண்ண முடியாது. அப்போ இந்த உலகம் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது, இந்த உலகம் என்ன, ஆன்மீக உலகம் என்ன, சரியாக புரிஞ்சுக்கணும்.
ஸோ அதனால் இந்த அத்தியாயத்தில் பரீட்சித் மகாராஜ் இந்த உலகம் எப்படி சிருஷ்டி பண்ணார், அதுக்கப்புறம் நம்ம உடல் எப்படி வருது, பல உயிர் வாழிகள் இருக்காங்க, மனுஷன் மட்டுமே வாழ்கிறான் இல்லை, பல விதமான விலங்கெல்லாம் இருக்குது, இதெல்லாம் எப்படி வந்தது, இதெல்லாமே கேட்குறாரு. உண்மையில் இன்றைக்கும் சயின்ஸில் இதுக்கு பதில் கிடையாது. எல்லாம் வந்து மனுஷன் எப்படி வந்தான்னு தான் யோசிக்கிறாங்க. பலவிதமான செடிகள் மரங்கள் இருக்குது, இதெல்லாம் எப்படி வந்து, கொசு இருக்குது, ஈசல் இருக்குது, பலவிதமான கிருமி இருக்குது, இதெல்லாம் எப்படி வந்துன்னு இன்றைக்கும் சயின்ஸில் பதில் கிடையாது. பாகவதத்தில் பதில் கொடுக்குறாங்க, இதெல்லாம் ஏன் வந்தது, எதுக்கு வந்தது, அப்போ நான் ஏன் இங்கே உட்காந்துருக்கேன். அப்போ இதை சரியாக புரிஞ்சுக்கிட்டா தான் எப்படி பரீட்சித் மகாராஜ் வந்து தன்னோட ஃபேமிலி எல்லாத்தையும் விடுறாரோ நாம் அதை பண்ணுவோம். எல்லாரும் பண்ணாங்க, பரீட்சித் மட்டும் கிடையாது, பாண்டவாசும் பண்ணாங்க. பாண்டவர்கள் பார்த்தீங்கன்னா கடைசி காலத்தில் டக்குன்னு எல்லாத்தையும் விட்டுட்டாங்க. எல்லாரும் ரிஷபதேவர் பண்ணுறார், பரத் மகாராஜ் பண்ணுறார், பிருது மகாராஜ் பண்ணுறார், நீங்கள் பார்க்கல எல்லாமே கர்தம முனி பண்ணுறார், எல்லாருமே பாகவதம் படிக்கும் பொழுது எல்லாரும் ஒரு காலம் வந்தோடனே எனஃப், இனி போதும், இனி இனி கிருஷ்ணா நினைக்கணும், அதுதான் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட். இல்லை எனக்கு ஃபேமிலி ஃபேமிலின்னா அங்கேயே சுற்றிக்கிட்டே இருப்பான், அங்கேயே சுற்றிக்கிட்டே இருப்பான். மேபி இந்த ஜென்மத்தில் ஒன்று, இன்னொரு ஜென்மத்தில் ஒன்று, இப்படியே இங்கே கஷ்டப்பட்டுக்கிட்டே இருப்பான். ஸோ பாகவதத்தில் பிரபுபாத் நிறைய இடத்துல எழுதுறார், இந்த உலகத்தில் நான் கஷ்டப்படுறேன்னு தெரிஞ்சுக்கிறது கூட ரொம்ப அறிவு வேணும், அவ்வளோ ஈஸியெல்லாம் கிடையாது, அதுக்கும் அறிவு வேணுங்கிறார். இப்போ பரீட்சித் பார்த்தீங்கன்னா உலகத்துக்கே ராஜா, ஆனால் சட்டுன்னு எல்லாம் விடுறார். பொதுவாக நம்மள அவ்வளோ சீக்கிரம் விட மாட்டோம், சும்மா பேங்க்கில் சும்மா ஒரு 2-3 லட்சம் இருக்கும், அதிகம் ஆடுவாங்க, ஒன்றும் பெருசாக இருக்காது, கோடியாக இருக்கட்டும் அதே பெருசாக, ஏன்னா நம்மளுக்கு மேலே ஒரு அட்டாச்மெண்ட் இருக்குது. இப்போ டக்கு டக்குன்னு விடுறாங்கன்னா புரியணும், ஒன்று விட்டு தான் ஆகணும், விட்டு தான் ஆகணும். ஆனால் அதுக்கு பகவான் நாமா சொன்னா தான் இதெல்லாம் வந்து ஆக்சுவலி யூஸ்லெஸ்ன்னு புரியும், இல்லைன்னா யூஸ்லெஸ்ன்னு புரியாது. இந்த தேகம், தேகத்தை சம்மந்தப்பட்டதெல்லாம் ஒன் சென்ஸ் யூஸ்லெஸ் தான், ஆனால் யூஸ்லெஸ்ஸாக தெரியாது, அந்த மாதிரி தெரியாது. அதுதான் நம்ம சம்டைம்ஸ் மாயான்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலி மாயா மீனிங் ஒன்று ஒன்று இருக்குது, அதுக்காக ஒய்ஃப் மாயா, ஹஸ்பண்டு மாயா அப்படி கிடையாது அர்த்தம். மாயா அவங்க மேலே ஆக்ட் ஆகும், எனக்கு தகுந்தாப்பில் ஆக்ட் ஆகும், இது ரொம்ப புரிஞ்சுக்கிறது கஷ்டம். மாயா வந்து அவங்க மூலியமாக ஆக்ட் ஆகும், அதே மாதிரி எம் மூலியமாக அவங்களுக்கு ஆக்ட் ஆகும், புரியுதுங்களா? ஏதோ அவங்க தான் மாயா இல்லை, நாம்பளும் அவங்களுக்கு மாயா மாதிரி தான், ஒருத்தருக்கு ஒருத்தர் மாயா. ஆனால் அதுக்காக அவங்க மாயான்னு சொல்லக்கூடாது, எல்லாம் உண்மை, ஆனால் மாயா அவங்க மேலே ஆக்ட் ஆகும், எனக்கு தகுந்தாப்பில் ஆக்ட் ஆகும், ஏன்னா நான் தான் எல்லாம் கேட்குறேன். சொல்லப்போனால் நம்ம வாழ்க்கையில் நடக்கிறது எல்லாமே நாம் தான் கேட்டு வாங்கியிருக்கோம், கிருஷ்ணர் தான் கொடுக்குறாருன்னு நினச்சிக்குவேண்ணா, நான் தான் கேட்டு வாங்குறேன். இப்போ ஒருத்தன் நல்லா குடிக்கிறான்னு வைங்க, வியாதி வரும், அவன்தான் அவனாக பண்ணிக்கிட்டது, வியாதி வந்துருச்சுங்கன்னு அழுதானா, நீ தானே பண்ணிக்கிட்டேன், உன்னை யார் குடிக்க சொன்னா, குடிக்கிறான்னு அவனாக வியாதி வாங்கிக்கிறான். அது மாதிரி நம்ம லைஃப்பில் நடக்கிறதெல்லாம் நாம்பளாக கேட்டு வாங்குறது தான், பகவான் கொடுத்துட்டான்னா நான் கேட்குறேன். அப்போ அதே பகவான்கிட்ட கிருஷ்ணா நீங்கள் தான் வேணும்னா தன்னையும் கொடுத்துருவார், தன்னையும் கொடுத்துருவார், பட் நான் கேட்கணும். ஆனால் அது கேட்கணும்னா இது யூஸ்லெஸ்ன்னு புரியணும் நமக்கு, இதுக்கு வந்து வேல்யூ கிடையாது. பக்தி வினோத் தாக்கூர் சொல்கிறார், இந்த 14 உலகத்தில் கிருஷ்ண நாமத்துக்கு தவிர வேறு எதுக்குமே வேல்யூ இல்லை, கிடையாது. இது எப்போ நமக்கு நல்லா புரியுதோ அப்போ தான் நாமாவே சொல்ல முடியும், அது வரைக்கும் சொல்ல முடியாது. இப்போ நம்ம சொல்கிறோம், அது மெக்கானிக்கல் சாண்டிங் தான், நல்லா புரியும் போது தான் ஒழுங்காக சாண்ட் பண்ணுவோம், ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே. இந்த சாண்டிங் வந்து சீரியஸாக பண்ணிக்கிட்டே இருக்கணும். இவன் ஒரு கிளாஸில் ரசராஜ் பிரபு ரொம்ப அழகாக சொன்னார், இந்த சாண்டிங் வந்து சீரியஸாக பண்ணணும், ஸ்ரத்தையோடு பண்ணணும், பக்தியோடு பண்ணணும், மரியாதையாக பண்ணணுங்கிற, மரியாதை கொடுக்கணும்.
அந்த சாண்டிங்கு மரியாதை கொடுக்கும், சாக்ஷாத் கிருஷ்ணா நாமா. ஸோ அவர் நாமா சொல்லும்போது மரியாதையை பண்ணணும். பகவான் நாமா சொல்கிறோம், அந்த நாமா சாக்ஷாத் கிருஷ்ணா தான், அது நமக்கு ஒன்றும் புரியலை. இருந்தாலும் அந்த சீரியஸாக செய்யணும், அது மரியாதை கொடுக்கணும், பக்தியோடு பண்ணணும். உண்மையில் அப்படி பண்ணும்பொழுது பகவான் புரி வைப்பார். பகவான் என்னோட சீரியஸ்னஸ் பார்த்து தான் புரி வைப்பார். பரீட்சித் வந்து ரொம்ப சீரியஸாக இருந்தாராம், நான் பண்ணுறேன் இது. அவர் சீரியஸாக இருந்தேன்னு சுகதேவ கோஸ்வாமி வந்துட்டார், இவர் போய் கூப்பிடல. நீங்கள் ஒரு இடத்துல கூட இவர் போய் சுகதேவ கோஸ்வாமி கூப்பிடுறது அதெல்லாம் நடக்கலை, அவராக வர்றார். இது பகவான் ஏற்பாடு. அப்புறம் பல பேர் வர்றாங்க அந்த இடத்துக்கு, ஏன்னா பரீட்சித் மகாராஜ் இப்படி முடிவெடுக்கிறார், அப்போ பெருசாக ஒன்று நடக்க போகுதுன்னு பல கிரகத்துலேருந்து வர்றாங்க எல்லாரும். ஸோ அப்போ உண்மையிலே நாம் ஹரே கிருஷ்ணா மகாமந்திரம் ஒழுங்காக சொன்னால் பாகவத்தில் இருக்கு, நமக்கு பல பயத்தோட ஹெல்ப் கிடைக்குமாமா, அது நமக்கு தெரியாது. கிருஷ்ணரோட ஹெல்ப் மட்டும் கிடையாது, தேவர்களோட ஹெல்ப்பும் கிடைக்கும், இதெல்லாம் உண்மை. பல பக்தர்களோட ஹெல்ப்பும் கிடைக்கும், தேவர்கள் பக்தர்கள் பல பேர் அந்த ஆத்மாவை காப்பாற்றுவாங்க, பல பேர். ஜஸ்ட் லைக் ஒரு சின்ன குழந்தை இருக்கணும், அந்த குழந்தை பல பேர் பார்த்துக்குவாங்க, அப்பா அம்மா பார்த்துக்குவாங்க, தாத்தா பாட்டி பார்த்துக்குவாங்க, பக்கத்து வீட்டுக்காரங்க வந்து பார்த்துக்குவாங்க, ஏன்னா பல பேர் அந்த குழந்தைய பார்த்துக்குவாங்க. அந்த குழந்தைக்கு தெரியாது, யார் பார்த்தும் தெரியாது, அது பாட்டுக்கு அப்படியே கிடக்கும். அது மாதிரி ஒருத்தர் நாமா சொல்லும் பொழுது பல பேத்தோட ஹெல்ப் கிடைக்கும். ஆனால் எகெயின் அது என்னோட சின்சியாரிட்டி, நான் என்ன நினைக்கிறேன் அதை பொறுத்து தான் எல்லாம் நடக்கும். ஸோ ஷில் பிரபுபா அடிக்கடி சொல்லுவார், சிம்பிளி சாண்ட் பர், ஜஸ்ட் நாமா சொல்லுங்க, பாகவதம் படிங்க, பகவத்கீதா படிங்க, மற்றதெல்லாம் கிருஷ்ணா பார்த்துக்குவார். ஆனால் இதை நான் ஒழுங்காக செய்யணும். ஸோ நம்மளோட எவ்ரிடே லைஃப்பில் இந்த சாண்டிங் அப்புறம் இந்த ரீடிங் படிக்கிறது, இது ரெண்டு மோஸ்ட் இம்பார்ட்டண்ட். இதுக்கு ரொம்ப நம்ம அதுக்குன்னு டைம்ஸ் ஒதுக்கணும். அந்த ரெண்டுக்கு நம்ம டைம் ஒழுங்காக ஒதுக்கணும்னா மற்றதெல்லாம் கிருஷ்ணா பார்ப்பார், அவர் பார்த்துக்குவார். இந்த ரெண்டுக்கு நான் டைம் ஒதுக்கலைன்னா நல்லதெல்லாம் மறந்துட வேண்டியதான் நம்ம, அவங்க அதெல்லாம் நடக்காது. இந்த ரெண்டு தான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட், இந்த சாண்டிங்க்கும் பகவத்கீதா பாவம் படித்தே ஆகணும். ஏதோ இங்கே பல பேர் வரலாம், ஒரு ஒரு மணி நேரம் கேட்கலாம், பத்தாது. அவங்க வீட்டுக்கு போய் மறுபடியும் படிக்கணும், அவங்களும் சாண்டிங் பண்ணணும், அப்போ கிருஷ்ணர் எல்லாம் பண்ணுவார். ஸோ இந்த அத்தியாயம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான அத்தியாயம். இந்த உலகம் எப்படி சிருஷ்டி பண்ணார் அது ரொம்ப டெக்னிக்கலாக இருக்கும், இருந்தாலும் நம்ம தெரிஞ்சுக்கணும். சம்டைம்ஸ் புரியறது கஷ்டம், இருந்தாலும் நம்ம படிக்கணும். ஏன்னா பாகவதம் ஸ்லோகா பிரபுபாத் சொல்கிறார், ஒரு வார்த்தை படித்தா கூட நல்லது. இது பாகவத மகாத்மியத்திலே சொல்லப்பட்டிருக்கு. ஒரு ஒரு ஸ்லோகம் படித்தா என்ன நடக்கும், பாதி ஸ்லோகம் படித்தா என்ன நடக்கும், கால் ஸ்லோகம் படித்தா என்ன நடக்கும், ஒரு வார்த்தை படித்தா என்ன நடக்கும், இதெல்லாம் இருக்குது பாகவத மகாத்மியத்தில், அதெல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ பாகவதம் இன்னைக்கு நமக்கு கிடைக்குதுன்னா சில பிரபுபாதோட கருணை தான், உலகத்துலையும் வேற எங்கேயும் கிடையாது. நீங்கள் பாகவதம் அடிச்சிங்கன்னா பிரபுபாத் தான் வரும், வேற யாருமே வந்து இந்த 18,000 ஸ்லோகத்துக்கு நீட்டாக டிரான்ஸ்லேஷன், அதுக்கு ஒரு பர்பட், ஒரு பொருளுரை, அது நம்ம லைஃப்பில் எப்படி அப்ளை பண்ணுறது, அதெல்லாமே இருக்குது. பாகவதம் படித்தா தான் தெரியும். ஓகே, ஸோ இங்கே ஸ்டாப் பண்ணுறேன். இதை கேள்விந்தா கேளுங்க. ஓம் தாட் சாத், ஹரே கிருஷ்ணா. ஆ ஆமாம், தெரியல எனக்கு தெரியல, ஆனால் யம தர்மராஜ் சொல்லும்போது கூட வையாசக்கிங்கிற பேர் தான் யூஸ் பண்ணுறார். மகாஜனாஸில் வையாசக்கிங்கிற ஞாபகம் இல்லை எனக்கு, படித்தேன் ஞாபகம் இல்லை எக்ஸாக்டாக, பட் ஏதாவது இருக்கும், மீனிங் இருக்கும் கண்டிப்பாக, எனக்கு தெரியல. வையாசக்கிங்கிற பேர் தான் யம தர்மராஜன் சொல்கிறார் அவருக்கு, இன்னொரு இடத்துல பார்த்தேன். ஸோ வேற கேள்வி இருக்குங்களா? இந்த ஸ்லோக ஆக்சுவலி அவர் ராதாராணியோட கிளி தான் சுகதேவ கோஸ்வாமியா வந்தாருன்னு கூட சாஸ்திரம் இருக்கு.
ராதாராணி கையில் கிளி வச்சுருப்பாங்க, அந்த கிளி தான் இவரும் கூட சொல்லுவாங்க. ஸோ பல கதைகள் இருக்கான. தென் ஒன்று பார்த்தீங்கன்னா, சிவபெருமான் வந்து பார்வதி தேவிட்ட புவனேஸ்வர், ஒரிசால புவனேஸ்வர், அந்த லிங்கராஜ் கோவில் சில பேர் போயிருப்பாங்க, அந்த கோவிலில் தான் சிவபெருமான் பாகவதம் பேசினார் பார்வதிகிட்ட. அப்போது ஒரு கிளி உக்காந்து கேட்டது இவர் தான். ஸோ அது லீலா. இப்போ சிவபெருமான் அந்த கிளியை கொல்ல போவார், அப்போ அந்த கிளி பயந்துக்கிட்டே ஓடும், இவரும் பின்னாண்டே வருவார். அப்போது அது நடக்க என்னாகுன்னா, அந்த கிளி தப்பிச்சு தப்பிச்சு இன்னொரு இடத்துல போகும். அங்கே வந்து வியாசதேவர் அவர் ஒய்ஃப்ட்ட பாகவதம் பேசிகிட்டு இருப்பார். அந்த அம்மா வாய் திறந்துக்கிட்டே தூங்கிட்டு இருக்கும், பாகவதம் கெட்ட நேரம் தூங்குவாங்க, ஏன்னோ வாய் திறந்துக்கிட்டே தூங்குவா, அப்போ வாய்க்குள்ளே போயிடுவார். ஸோ இந்த மாதிரி நிறையா கதை இருக்குது. ஸோ ஒரு ஜென்ரலாக கிளி முகம் அவர் அப்படியே ரிப்பீட் பண்ணுவார். பட் அஃப்கோர்ஸ் சுகதேவ் கோஸ்வாமி ஒரு ஒரு ஸ்லோகம் அவர் நல்லா தெரியும் அவருக்கு. அவர் கிளி மாதிரி ரிப்பீட் பண்ணல, உணர்ந்து தான் ரிப்பீட் பண்ணார். ஸோ அது மாதிரி பல இது இருக்கு. ராதாராணியோட கிளின்னு கூட சொல்லுவாங்க. ஒன்னொன்று, அவர் ஸ்ரீ சிவபெருமான்கிட்ட பாகவதம் கேட்டதுனால ரொம்ப பர்ஃபெக்ட்ன்னு சொல்லுவாங்க. சிவபெருமான்கிட்ட பாகவதம் கேட்கறது விளையாட்டு இல்லை, அவர் சொல்லி இவர் கேட்குறாருன்னா ஹை கிளாஸ். ஆமாம், வேற ஏதாவது கேள்வி இருக்குங்களா? ஸோ உங்களுக்கு தெரியும், இந்த மாதம் 23rd சனிக்கிழமை வைகுண்ட ஏகாதசி, அதுவும் இல்லாமல் அன்னைக்கு கீதா ஜெயந்தி ஒரே நாள் வருது. ஸோ போன வாரம் சொன்னோம், யாரும் மறக்க வேண்டாம், எல்லாரும் உங்கள் பகவத்கீதா கொண்டு வாங்க. காலையில் 6 மணிக்கு பகவத்கீதா பாராயணம் ஆரம்பிச்சுருவாங்க. ஸோ ஒரு 2.5 மணி நேரத்தில் முடிச்சுருவாங்க. தென் ஏகாதசி பிரசாதம் இருக்கும், யாரும் மிஸ் பண்ண வேணாம், உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாத்தையும் கூட்டிகிட்டு வாங்க. பகவத்கீதையில் தமிழில் இந்த டிரான்ஸ்லேஷன் மொழிபெயர் மட்டும்தான் படிப்பாங்க, 700 ஸ்லோகம். ஸோ உங்களுக்கும் நல்ல ஒரு ரெஃப்ரெஷிங்காக இருக்கும், யாரும் மிஸ் பண்ண வேணாம், தயவுசெய்து வாங்க. அப்புறம் 30-31 ரத யாத்திரா பலவிதமான சேவைகள் இருக்குது. நீங்கள் துர்லப ஹரி பிரேம் பிரபு அவர்கிட்ட மீட் பண்ணுங்கள், பலவிதமான சேவைகள் அது நீங்கள் அவர் பார்த்தீங்கன்னா அவர் சொல்லுவார். தயவுசெய்து எல்லாரும் இந்த ரத்த யாத்திராலையும் சர்வீஸ் நிறையா இருக்குது, அது பண்ணுங்கள், உங்களுக்கு ரொம்ப நல்லது ஆக்சுவலி. ஹரே கிருஷ்ணா. ஷில பிரபுபாத் கீ ஜாய். கிரந்தரா ஸ்ரீமத் பாகவதம் கீ ஜாய். கௌ பிரேமானந்தே. ஓம் தத் சத்.